48 லாஸ் ஆஃப் பவர் உடைய ஏழாவது விதி, அடுத்தவங்களை எப்பவுமே உங்களுக்காக வேலை செய்ய வைக்க கற்றுக்கணும். அப்படி அடுத்தவங்க செய்கிற வேலைக்கான கிரெடிட்டை உங்களோட நீங்கள் தக்க வச்சுக்கணும். எப்பவுமே உங்களோட ஒரு வேலையை அடுத்தவங்களை வச்சு செய்ய முடியும் அப்படின்னா அந்த வேலையை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் செய்யவே கூடாது. அறிவியல் வரலாற்றிலேயே ரொம்பவும் ஏழ்மையில் வாடின, கொஞ்சமும் பவரும் இல்லாமல் வாழ்ந்த ஒரு சயின்டிஸ்ட்னா அவர் நிக்கோலா டெஸ்லா தான். அதே அறிவியல் வரலாற்றில் ரொம்பவே புத்திசாலியான சயின்டிஸ்டோடைய பேரெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக நிக்கோலா டெஸ்லாவுடைய பேரும் இருக்கும். எப்படி ரொம்பவே புத்திசாலியான ஒரு ஆள் கொஞ்சமும் பவர் இல்லாமல் ரொம்பவே ஏழ்மையில் வாடினார்? இதுக்கான பதில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகளை பார்த்தாலே நமக்கு புரியும். டெஸ்லா தன்னோட இளம் வயதில் தாமஸ் ஆல்வா எடிசனுடைய கம்பெனியில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. டெஸ்லாவுடைய திறமையை பார்த்த தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் கூட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறார். ஒரு தடவை எடிசன் தான் கண்டுபிடிச்சி வச்சிருந்த டைனமோவை மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அதுக்கு கண்டிப்பாக 5 வருஷம் எடுத்துக்கும் அப்படின்னு எடிசனுக்கு தெரியுது. அதனால டெஸ்லாவை கூப்பிட்டு, எனக்காக இந்த டைனமோவை நீ மேம்படுத்தி கொடுத்தினா உனக்கு $50,000 தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. டெஸ்லாவும் டே அண்ட் நைட் வேலை பார்த்து ஒரே வருஷத்தில் அந்த டைனமோவை எடிசன் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே சிறப்பாக வடிவமைச்சு அவர் கையில் கொடுக்குறாரு. எடிசன் அதுக்காக டெஸ்லாவை பாராட்டிட்டு அதுக்கான பேட்டண்ட்டை தன் பேரில் வாங்கிக்கிறாரு. டெஸ்லாவும் தனக்கு $50,000 கிடைக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருக்காரு. அப்போ தான் தாமஸ் ஆல்வா எடிசன் ரொம்பவே சிம்பிளாக சொல்கிறாரு, நீ வெளிநாட்டிலேருந்து வந்ததுனால உனக்கு அமெரிக்கர்களுடைய ஜோக்கை புரிஞ்சிக்கவே தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே கம்மியான அமௌண்ட் அவர் கையில் கொடுத்து அவர் அனுப்பி வைக்கிறார். நம்ம எல்லாரும் இன்றைக்கி வீட்டில் பயன்படுத்திக்கிட்டு இருக்க ஏசி கரண்ட்டை டெஸ்லா தான் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு போன வீடியோலேயே பார்த்துருந்தோம். ஆனால் அந்த ஏசி கரண்ட்டுக்கான பேட்டன் டெஸ்லா பேரில் இல்லை, வெஸ்டிங் ஹவுஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி பேரில் தான் இருக்குது. இவ்வளவு ஏன், சின்ன வயசுலேருந்தே ரேடியோவை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு நம்மள்ட்ட கேட்டால் கொஞ்சமும் யோசிக்காமல் மார்க்கோனி அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் 1899 தான் மார்க்கோனி ரேடியோவை வெளியிடுறாரு. ஆனால் 1897 அந்த ரேடியோக்குள்ளே பயன்படுத்திக்கிட்டு இருந்த பல டெக்னாலஜிக்கான பேட்டண்ட்டை நிக்கோலஸ் டெஸ்லா வாங்கியிருந்தார். ஆனால் மார்க்கோனி நிக்கோலஸ் டெஸ்லாக்கு எந்த ஒரு கிரெடிட்டும் கொடுக்கல, அதுக்கான எந்த ஒரு பணமும் கொடுக்கல, டெஸ்லாவும் அதை கேட்டு வாங்கிக்கவும் இல்லை. டெஸ்லா தன்னோட கடைசி வயசில் ரொம்பவே ஏழ்மையில் வாட ஆரம்பிக்கிறாரு. 1917 அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்ற யூனிவர்சிட்டியிலேருந்து நிக்கோலா டெஸ்லாவுக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அந்த அவார்டோட பேர் எடிசன் மெடல். அந்த அவார்டை வாங்குறதுக்கு டெஸ்லா மறுத்துடுறாரு. அப்போ சொல்கிறாரு, எடிசன் என்னுடைய உழைப்பை ரொம்பவே திருடிட்டாரு, அதுக்கான கிரெடிட்டை எப்பவுமே அவர் கொடுத்தது இல்லை, அவரோட பேரில் எனக்கு எந்த ஒரு அவார்டும் வேணாம் அப்படின்றாரு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய இன்ஸ்டியூட்லேயே இருக்கிற பல டெக்னாலஜி நான் கண்டுபிடிச்சது தான், என்றைக்காவது அதுக்கான கிரெடிட்டை எனக்கு கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எனக்கு நிறைய அவார்ட் கொடுக்க நினைக்கிறீங்க, அதெல்லாம் எப்படி இருக்குன்னா என்னோட உடம்பை ஜோடிச்சு என்னை பசியில் வாட விடுற மாதிரி இருக்குது அப்படின்னு கண்ணீர் ததும்ப அங்கே பேசுகிறாரு. டெஸ்லா அவருடைய வாழ்க்கையில் ரொம்பவே லேட்டாக தான் தன்னோட உழைப்புக்கான கிரெடிட் எடுத்துக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரு. கொஞ்சம் சீக்கிரமாகவே புரிஞ்சுக்கிட்டு இருந்திருந்தார்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான சயின்டிஸ்டில் ஒரு ஆளாக விளங்கி இருந்திருப்பார். இதுலேருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டியது, எப்போவுமே உங்களுடைய உழைப்புக்கான கிரெடிட்டை அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் விட்டு தந்துடவே கூடாது. முடிஞ்சால் அடுத்தவங்களோட உழைப்புக்கான கிரெடிட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. எப்படி அடுத்தவங்களோட உழைப்புக்கான கிரெடிட்டை நம்ம எடுத்துக்கிறது? உங்களுக்கு கீழே உங்களை விட ஸ்கில்ஃபுல்லான ஒரு ஆளை ஹையர் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு நல்லாவே திருட தெரிஞ்சதுன்னா அடுத்தவங்களுடைய உழைப்பை டைரெக்டாகவே திருடலாம். அப்படியும் இல்லைனா ரொம்பவே ஈஸியான வழி அடுத்தவங்க எழுதின புத்தகங்களை படிக்கலாம். ஒரு புத்தகத்தை எழுதுறதுக்கு ஒரு ரைட்டர் கிட்டத்தட்ட 10 வருஷம் உழைக்கிறாரு. நீங்கள் அதை சில மணி நேரங்கள் செலவிட்டு படித்தாலே அவருடைய 10 வருஷம் உழைப்பை நீங்கள் திருடிடலாம். அப்படி அந்த புத்தகத்தை படித்து வர நாலேஜோ இல்லை அதை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துறதுனால வர கிரெடிட்டோ உங்களை மட்டுமே தான் சேரும். இந்த ஒரு விஷயத்தை தான் பவர் அடையிறதுக்கான 48 விதிகளில் 7வது விதியாக ராபர்ட் கிரீன் சொல்கிறாரு. இதை படிக்கும் போது எனக்கு ரொம்பவே கான்ட்ரவர்ஷியலாக இருந்தது, என்னடா அடுத்தவங்களுடைய உழைப்பை திருட சொல்கிறாரு அப்படின்னு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கற்க கசடுற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.